கொஞ்ச நாளைக்கு முன்னால் அசாமில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி மக்கள் தங்களுடைய ஒரு நைட்டை ரொம்ப துயர் மிகுந்த ஒரு நைட்டாக கவலையோட கடக்க நின்றுச்சு. அது காரணம் என்னன்னா, அடுத்த நாள் வெளியாக இருந்த தேசிய குடிமக்கள் பதிவுன்னு அழைக்கப்பட்ட என்ஆர்சியுடைய கடைசி பட்டியல் வெளியாகுன்னு அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பட்டியலில் இடம்பெற்றவங்க மட்டும்தான் இந்திய குடியுரிமை பெற்றவங்க, மற்றவங்க அகதிகள்னு கருதப்படும். இதனால் வெடிஞ்சா யாருக்கெல்லாம் குடியுரிமை மறுக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்னு ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்துச்சு. இது ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஓடிச்சு. அதன்படி அடுத்த நாள் வெளியான தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் குடியுரிமைக்கு விண்ணப்பித்த 3.30 கோடி பேரில் 3.11 கோடி பேர் மட்டும்தான் இந்தியர்னு அறிவிக்கப்பட்டுச்சு. 19 லட்சம் பேருடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு. இப்போ இதே போன்ற ஒரு நிலையில பாஜக அரசு மறுபடியும் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா ஒன்று நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்கு. இந்த சட்டத்திருத்தத்தினால நாட்டில் பலர் அகதிகளாக்கப்பட்டு பல அகதிகள் முகாம் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும், மறுபக்கம் தங்களுடைய பாரம்பரியம் அழிக்கப்பட்டு விடணும் பல தரப்பினர் போராடிட்டு வராங்க. இந்த மசோதாவுடைய சில விதிகள் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தோற்றத்தையே மாற்றியமைக்கும்னு கூட சொல்றாங்க. கடந்த ஒரு வாரமாக இந்திய குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா பற்றியும் நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டு இருப்பீங்க. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, இதனால் இந்தியாவுடைய பூர்வக்குடி மக்கள் பலர் அதிக அளவில் சிக்கலுக்கு உள்ளாவாங்கன்னு நிறைய செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு. இந்திய குடியுரிமை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரும் சட்ட திருத்தம் தான் இந்த மசோதா. இந்த பழைய சட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்தவங்களும் இந்தியாவில் முறையாக அனுமதியோடு வந்து 11 வருஷம் வாழ்ந்தவங்க மட்டும்தான் இந்திய குடியுரிமை பெற முடியும். முறையின்றி இந்தியாவில் குடியேறிய யாருமே இந்தியாவில் குடியுரிமை பெற முடியாது. இப்போ அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கு மத்திய பாஜக தலைமையிலான அரசு. இது ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் ஜூலை 19, 2016 இதில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஆகஸ்ட் 12, 2016 நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இதன் பின்னால் ஜனவரி 2019 நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஆனால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படாமல் நிலுவையில் இருந்ததுனால இந்த மசோதா காலாவதியாச்சு. இந்த நிலையில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதா அரசு அந்த மசோதாவை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மறுபடியும் தாக்கல் பண்ணியிருக்கு. இந்த சட்டத்திருத்த மசோதா மூலமாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து மத பிரச்சனை காரணமாக இந்தியாவுக்கு முறையின்றி வர மக்கள் இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். அரசு அவங்களை கைது பண்ணாது. முன்னாடியெல்லாம் முறையின்றி இந்தியாவுக்கு குடியேறினால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்க வெளியேற்றப்படுவாங்க அல்லது கைது செய்யப்படுவாங்க. ஆனால் புதிய சட்டப்படி இவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அதாவது அந்த 3 நாடுகளில் இருந்து வர கிறிஸ்துவர், ஹிந்து, ஜைனர், பார்சி, சீக்கியர் மற்றும் புத்த மதத்தினர் இவங்க இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். இஸ்லாமியர்களுக்கு அது கிடையாது. இஸ்லாமியர்கள் இல்லாமல் மற்றவங்க இந்தியாவில் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இந்தியாவில் இருக்க வேண்டிய கால அளவு 11 வருஷங்கிறது குறைக்கப்பட்டு அவங்க 6 வருஷம் இந்தியாவில் இருந்தாலே போதும் அவங்களுக்கு குடியுரிமை வழங்க முடியும். இவங்களை கைது செய்யவோ இல்லை நடவடிக்கை எடுக்கவோ கூடாது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எப்படி இந்த சட்டம் எதிரானதுன்னு கேட்கலாம். ஏன்னா அவங்க இந்தியாவில் முறையின்றி இப்படி நுழைகிறதுக்கு அனுமதி கிடையாது. இதுக்கு முன்னால் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இஸ்லாமியர் ஒருத்தர் இந்தியாவில் நுழைஞ்சிருந்தாலும் அவர் கைது செய்யப்படுவார் அல்லது நாட்டை விட்டே வெளியேற்றப்படுவார். உதாரணமாக 2013 ஒரு ஹிந்துவும் இஸ்லாமியரும் பாகிஸ்தானோ இல்லை ஆப்கானிஸ்தானில் இருந்தோ இந்தியாவுக்கு முறையின்றி குடியேறி இருந்தாங்கன்னா அதில் ஹிந்துவுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கப்படும். மாறா இஸ்லாமியர் ஒன்று சிறைக்கு போவார் அல்லது நாட்டை விட்டு வெளியே போவார். இதுதான் இந்த சட்ட மசோதா எதிர்க்கப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதே போல் இந்த மசோதா வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய கொதிப்பு உண்டாக்கி இருக்கு. இதன் மூலமாக வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய வெளிநாட்டினர் முறையின்றி நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் போராடிட்டு வராங்க. தங்களுடைய கலாச்சாரம் மொத்தமாக இதனால் அழிக்கப்படணும், தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படணும் இவங்க போராடிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வடமாநில மக்களுமே திருத்தப்பட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிட்டு இருக்காங்க. மேலும் இதில் முஸ்லீம்கள், இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படாததுனால அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற சமத்துவத்துக்கு எதிரானதுன்னு எதிர்ப்பு எழுந்திருக்கு. இன்றைக்கு லோக்சபாவில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்துறதுக்கு 293 எம்பிக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை எதிர்ப்பு தெரிவித்து 82 எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் எப்படியும் இந்த மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டோம். அப்படி நடக்கிற பட்சத்தில் இந்தியாவில் ஆவணங்களின்றி குடியேறிய இஸ்லாமியர்கள் எல்லோரும் வெளியேற்றப்படுவாங்க. இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால அவங்க எல்லாரும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் இப்படி இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர்கள் நாட்டை விட்டு அனுப்பவோ இல்லை சிறைச்சாலைகளை அடைக்கப்படவோ மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க எல்லாருடைய குடியுரிமையும் மறுக்கப்பட்டு வாக்குரிமையும் பறிக்கப்பட்டு இவங்க எல்லாரும் அகதிகளாக முகாம்களை அடைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இந்தியாவில் பல பகுதிகளில் அகதிகள் முகாம்கள் அமைக்கப்படுறதும் சொல்லப்படுது. அதுக்காக தெற்கு, கிழக்கு மற்றும் மத்திய இந்தியா ஆகிய பகுதிகளில் அகதிகள் முகாம் இப்படி அமைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற பாஜக அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வருது. எதிர்கட்சிகள் எதிர்ப்பு இருந்தாலுமே பெரும்பான்மை பலம் அரசுக்கு இருக்கிறதுனால அவங்க அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. சட்டப்பிரிவு 370 நீக்கம், முத்தலாக் தடை சட்டம், தேசிய குடியுரிமை சட்டத்தில் திருத்தம்னு அடுத்தடுத்து கொண்டு வர அரசினுடைய அடுத்த இலக்கு பொது சிவில் சட்டமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.